என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழும் வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த இந்த நல்ல நாளிலே இந்த வழிபாடு உங்கள் அனைவருக்கும், இந்த திருப்பள்ளியை கண்டு ஆண்டவரை சேவிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வர உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவன்தாமே அவரவர் நிலையை அறிந்திருக்கிறவர், அவரவருக்கு உகந்த விதமாக தன்னுடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டுகிறவர், அறிய முடியாத பிள்ளைகளுக்கு தன்னுடைய அன்பின் அறிவை தந்து தன்னை அறியும்படி செய்கிறவர். ஆண்டவருடைய இந்த அறிவின் ஆற்றல் நமக்கும் நிறைவாய் கிடைத்து கடவுளுடைய திட்டங்களை அறிந்து அவரை மேன்மைப்படுத்தவும், அவர் காட்டுகிற வழியை அறிந்து செயல்படவும் இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடோழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1-4 முடிய மற்றும் 9-18 மேலும் 20 முடிய. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரசர் குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிளம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சூருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடோழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று
பலிபீடங்களையும் சிலுவைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் சீயோனை தம் உறவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியின்றி பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருனை அரசராக ஏற்படுத்தி உன்னை அரியணையில் வீட்டிருக்க செய்வேன். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீட்டிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினாம். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினாம். இது என்றென்றும் நான் இளைப்பாரும் இடம். இதை நான் விரும்பியதனால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினாம். இங்கோ தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழ செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனாக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சியுடும் உடைமைகளை உடுத்துவேன். அவன் மீது அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19-23 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வார்த்தையான அந்த வல்லமையான வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடிக்கடி நாம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், வார்த்தையினாலே நீங்கள் பலப்படணும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து நமக்கு எல்லாமா இருக்கிறது. எபிரேயர் 4:12 இந்த வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. அந்த வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த உயிருள்ள ஆற்றல் வாய்ந்த வார்த்தை தான் நம்மை ஆண்டவருடைய வழியில் நடத்தி செல்ல வல்லதாக இருக்கிறது. உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் உலகத்தில் நம்ம எப்படி வல்லமையோடு வழிநடத்தி செல்லுதோ, பெருமையோடு வழிநடத்தி செல்லுதோ, அதே போல் இந்த வார்த்தை வல்லமை தான் நம்மை ஆத்மாவிலும் நிறைவான ஒரு அபிஷேகமான ஒரு பிள்ளைகளாக வழிநடத்தி செல்கிற. இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையில் தான் இயங்கி கொண்டு இருப்பதை நம்ம ஆழமாக சிந்திக்க முடியும். இன்றைக்கி நாடுகளும் போர் தொடுக்கிறது. போர் தொடுக்கிற போது அதனுடைய ஆழம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குற போது, அந்த அதிபர் சொன்ன வார்த்தை, இந்த அதிபர் சொன்ன வார்த்தை, அவர் இப்படி சொன்னார், அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதை இப்படி வார்த்தையில் வெளிப்படுத்தினார். பார்த்திங்கன்னா கடைசியில் வார்த்தையில் தான் எல்லாமே நிற்கும். வீட்டில் சண்டை போடுவ சண்டை நடக்கிற வீட்டில் போய் கேட்டோம்னாக்க, நான் இதை சொன்னேன், அவர் அதை சொன்னார். பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு மாதிரி இருந்தால் கூட, இழப்புகள், அங்கே சண்டை சச்சரவுகளுடைய வழிமுறைகள் எதுவாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆழம் எங்கே, ரூட் எங்கேன்னு போய் பார்க்குற போது அந்த வார்த்தையில் தான் எல்லாமே அடங்கியிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டு தியானித்து நம்ம செயல்படணும். இன்றைக்கி நம்ம பொதுக்காலம் 11வது வாரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி வாசிக்கப்படுகிற அந்த சபை மன்றாட்டில் கூட நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறேன்னா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவர் இப்படி தான் அட்ரஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கு அந்த வார்த்தை தரப்படுகிறது. உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்று செய்ய இயலாது. நீங்கள் தான் எல்லாமே. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி, சும்மா இல்லை, உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட முது உதவியே அருள் உதவியே எங்களுக்கு தாங்க. இதுதான் ஜெபம். இப்போ பாருங்கள், அதில் வரக்கூடிய அந்த அழகான கிரக்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து, உம் கட்டளைகளை நிறைவேற்றி. அது எப்படி நிறைவேற்றுறோம்? வெறுப்பால் இல்லை, எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும். இந்த கட்டளைகளை நிறைவேற்றுறதுனுடைய அடையாளம் வந்து விருப்பம் இருக்கணும், அதில் செயல்பாடு இருக்கணும். இந்த இரண்டும் தான் நம்ம ஆண்டவருடைய வழியில் அந்த வார்த்தையை வாழ்வாக்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பைபிள் படிக்கிறதோடு அவங்களுடைய பக்தி முயற்சி முடிவடையுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இரண்டும் அதில் இருக்கணும், விருப்பமும் இருக்கணும், செயல்பாடில் அது வெளிப்படணும். விருப்பத்தால் வெளிவருகிற செயல்பாடு. அப்போ இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டு சிந்திக்கிறோம். அநேகர் எனக்கு நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு வாழ்த்து, உங்களுடைய ஒரு ஆறுதல், உங்களுடைய சப்போர்ட், அந்த எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த விரும்புகிறோம். ஏன்னா நீங்களும் அதே வார்த்தையை கொடுத்து தான் எங்களை பலப்படுத்துகிறீங்க. எல்லா சூழலிலும் இந்த அருங்குடை இல்லம் உருவாக ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து அநேகர், இந்த இடம் வெறுமையாய் கிடந்தது, தந்தையர்கள் வந்து இதை உருவாக்க ஆரம்பித்தாங்க. கடவுளுடைய திட்டம் இந்த இடத்துல நிறைவேறியது. அப்புறம் நாங்கள் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த திட்டம் இன்னும் மேம்படுத்தப்பட கடவுள் திட்டமிட்டார். அப்போது மக்களுடைய வார்த்தை, நான் சொன்ன இந்த விருப்பம், நான் சொல்கிற இந்த செயல், இதெல்லாம் இதில் இணைந்ததுனால ஒரு இடம் வெற்றி அடைகிறது.
ஒவ்வொரு இடமும் அப்படி தான். நீங்கள் எந்த திருத்தலத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன், வேளாங்கண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய ஆரம்ப நிலையை பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னோண்டு கோயில் தான். அப்போ அங்கே நல்ல உள்ளங்கள் இணைந்து வராங்க. உடனே எடுத்தோடனே அங்கே குருக்கள் ஆயர்கள் எல்லாம் வரல, சாதாரண உங்களை போன்ற எளியவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த விசுவாசத்தை காப்பாற்றுறாங்க. அந்த விசுவாசத்தை எப்படி காப்பாற்றினாங்க, தங்களுடைய வார்த்தையினாலும் விருப்பத்தினாலும் செயலாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, காப்பாற்றி கொண்டு வராங்க. அப்படி தான் நீங்கள் எந்த ஒரு திருத்தலமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது அப்படி தான் உருவாகி ஏதோ எளியவர்களுடைய ஒரு நல்ல உள்ளங்களுடைய ஒரு உருவாக்கம், அந்த செயல்பாடு, அந்த விருப்பம். இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நாம் இதையே தான் யோசிக்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கி நற்செய்தியை நம்ம வாசித்து பார்க்குறோம். மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமிக்க வேண்டாம், விண்ணுலகில் சேமித்து வை. கடவுள் பாருங்கள் எங்கே சேமிக்கக்கூடாது, எங்கே சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விண்ணுலகில் சேமித்து வை. இப்போ விண்ணுலகில் போய் எப்படி சொத்து வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். மண்ணுலகத்தில் சொத்து சுகம்லாம் வாங்கி வச்சுருக்குறோம், நகை நட்டு வாங்கி வச்சுருக்குறோம், பணம் வாங்கி வச்சு, இதெல்லாம் மனிதர்கள் திருடுவதற்கும் பூச்சிகள் அரிப்பதற்கும் எதுவாக இருக்குது. ஆனால் விண்ணுலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே அது மனிதர்களால் அது எடுக்கப்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்கள், உங்கள் செல்வம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் உள்ளம் இருக்கும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்போ நம்ம உள்ளம் எங்கே இருக்குது, நம்ம உள்ளம் எப்போ பார்த்தாலும் பணம், பிஸ்னஸ்ஸு, பேங்க்கு, இப்போ இதை ஒன்று ஒன்றுக்கு ரெண்டாக மாத்துறது இதிலே இருக்குதுன்னா நம்ம உள்ளம் அங்கே இருக்குன்னா நம்மளுடைய எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஏன்னா செல்வம் இருக்கிற இடத்துல நம்மளுடைய உள்ளம் இருக்குது. அப்போ அது கடவுள்கிட்ட இல்லை. முதல்ல அதை நம்ம நிலைப்படுத்தணும், உறுதி செய்யணும். அடுத்தது பாருங்கள், இதை சொல்லிவிட்டு கடவுள் எங்கே கொண்டு வந்தார்னா, கண்தான் உடலுக்கு விளக்கு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு எங்கே வர்றாரு, கண்தான் உடலுக்கு விளக்கு, உன் கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் நலமாக இருக்கும். ஒளி தர வேண்டியதே இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும். அப்போ அந்த உண்மையான அந்த ஒளிக்கும் உண்மையான அந்த இருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு வேறுபாட்டை வந்து ஆண்டவர் உணர்த்துறார். அப்போ நம்மெல்லாம் ஒளியின் பிள்ளைகளாக, இந்த இருள் ஒளிங்கிறது வந்து வெறும் நம்ம ராத்திரியவோ சபிக்கிறார் ஆண்டவர் அப்படி பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஒளி இருள் என்பது நன்மை தீமை அதனுடைய அடையாளம். இதில் பார்க்கக்கூடிய அந்த சில காரியங்களை நம்ம பார்க்குற போது, கண் உங்கள் உடலுக்கு விளக்கு, இதை மட்டும் நம்ம வச்சு பார்க்குறோம். கண் தான் இப்போ இந்த கண்ணை, இப்போ இந்த கண்ணுன்னா உடனே நம்ம வந்து வெறும் கண்ணை யோசிக்கக்கூடாது, இது உடல் சார்ந்த உறுப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது அது உடல் சார்ந்த நிலை. ஆனால் ஒரு ஆன்மா சார்ந்த ஒரு நிலையில் இந்த கண் தான் உடலுக்கு விளக்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யோசிக்கும் போது இதில் நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், கண்ணால் பார்த்து தான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறோம். இப்போ இந்த கண்ணால் பார்த்து நான் என்ன செய்கிறேன், இங்கே நிற்கணுமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிட்டேன்னா அங்கேருந்து கேமராமேன் என்ன செய்வார், கண்ணால் பார்ப்பார், பார்த்துட்டு கேமராவில் பார்த்துட்டு இப்படி இப்படி கையை காட்டுவார், நேராக வையா அப்படின்வார். இப்போ எல்லாருமே அப்படி தான், ரோட்டில் போகிறோம், கண்ணால் பார்க்குறோம், எல்லாமே கண்ணால் பார்த்து நான் எங்கே வண்டியை ஓரம் கட்டணும், எங்கே நம்ம நேராக போகணும், எல்லாமே கண்ணால் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த உடலை இயக்கி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த உடல் வந்து காப்பாற்றப்படணும். அதே போல் இந்த கண்ணுடைய அகக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய உள்ளார்ந்த ஒரு கண்கள் அது வந்து எப்படி இருக்கணும். இப்போ இந்த கண்களினுடைய பார்வை நிலை இன்றைக்கி நம்ம சிந்திக்க ஆழமான ஒரு தலைப்பாக இதை நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், பைபிளில் ஒரு வெர்ஷன் நம்ம அடிக்கடி பார்ப்போம், கண்களை உயர்த்தி பார்த்தார், கண்களை உயர்த்தி பார்த்தார். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதுலேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். தொடக்க நூல் 18:2 பார்க்குறோம், அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார், மூன்று மனிதர், இது ஆபிரகாம் பார்க்குற ஒரு விஷயம், மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார், அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார், அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி வாங்க சாப்பிடுங்கன்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த பகுதியை மட்டும் யோசிக்கும் போது ஆபிரகாம் யாரை பார்த்தார், அவர் மூன்று இளைஞர்களை பார்க்குறார். அவங்க கடவுள், அவங்க வான தூதர்கள், கடவுளிடமிருந்து வந்திருக்கிறவங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் ஒரு வழிபோக்கர்களை பார்க்குறார். ஏன்னா அங்கெல்லாம் ஆட்கள் இப்படி வெளியிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், பாலைவன பகுதிகள். அப்படி யாராவது ஒரு வெளி விருந்தினரை பார்த்துட்டா நல்ல உள்ளம் கொண்டவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் வரவேற்பாங்க. அதுலேயே பயந்து போனவங்க என்ன செய்வாங்க, உடனே கத்தி கபடாலாம் எடுத்து இவன் கொண்டுடுவானோன்னு சொல்லி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அப்படி பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்கள், கண்களை உயர்த்தி பார்த்தார். அப்போ அந்த மூன்று நபர்களை பார்க்கும்போது நம்மளாம் நம்ம வீட்டுக்கும் ஆட்கள் வரும்போது நம்ம உடனே என்ன நினைப்போம், என்னத்துக்கு வந்து தொலைஞ்சான்னு தெரியலையே, இவன் என்னத்தை வாங்காமல் போகமாட்டான் போல இருக்க, நம்ம உடனே பார்க்குற பார்வை. இப்போ நானும் பல இட நேரங்களில் அப்படி யோசிப்பேன், இங்கே வரும்போது யாராவது அவசரமாக வேலை செஞ்சுப்போம், ஐயோ இவர் வராரா, இந்தாலும் வந்தார்னா போகமாட்டாரே, பேசிகிட்டே இருப்பாரே, வேலை கெட்டு போயிடுமே
ஐயோ யாரோ ஒருத்தர் வரார், சரி காசு வாங்காமல் போக மாட்டார் போல இருக்கு. பாருங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் இந்த பார்த்த உடனேயுமே கண்ணுக்கு உள்ளத்தில் சிந்தனைகள் உருவாகுது, சிந்தனைகள் உருவாகும். ஒரு முறை ஒரு எளியவர்கள் எளியவர் வந்தார், நான் கூட நினச்சேன் அவர் ஏதோ காசு வாங்கத்தான் வர்றாரு நினச்சிட்டு என் தோரணை கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு பேச்சு. வாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் படக்குன்னு டொனேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு அவருடைய உருவத்தை பார்த்த உடனே நான் என்ன செய்யலை, கண்களை உயர்த்தி பார்க்கல. கண்களை உயர்த்தி பார்க்குறதுனா அப்படி மேலே பார்க்குறது அது இல்லை, மனசில் பார்வை உயர்ந்திருக்கணும். அவங்க எந்த நிலையில் வந்தாலும் அவங்கள உயர்த்தி பார்க்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அன்றைக்கி நான் அப்படி பார்க்கல, ஒரு நாள் நான் அப்படி ஏமாந்துட்டேன். அவர் வந்து காணிக்க கொடுக்கணுன்னாரு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவரை உட்கார சொல்கிறதா, அது வரைக்கும் அவரை நான் உட்கார சொல்லலை, அதுக்கப்புறம் காசு நோனி உட்கார வைக்கிறதா, போராட்டம் மனசுக்குள்ளே பெரிய ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஸோ அன்னையிலேருந்து நாங்கள் படித்துக்கொள்கிறோம், பாடங்களை படித்துக்கொள்கிறோம். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் நடக்கும். நம்ம எளிய உள்ளங்களை பார்த்து அப்படி கண்களை உயர்த்தி பார்க்க மறந்துடுவோம், கண்களை உயர்த்தி பார்க்க. அப்படின்னா எண்ணத்தில் உயர்ந்து நம்ம பார்க்கணும். இந்த ஆபிரகாம் பாருங்க, வந்திருக்கிறான் என்னன்னு தெரியல, என்ன வாங்காத சோறு இருக்கு பாங்கி போல இருக்கு அப்படின்னு அவர் என்ன செய்யலை, கண்களை தாழ்த்தி பார்க்கலை, உயர்த்தி பார்க்குறாரு. ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, மனுஷங்கள் வந்திருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் இப்படி பார்த்து ஓடி போய் பாருங்க, அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். ஓடி போய் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, அவங்க தான் வந்திருக்கிறாங்க உதவி கேட்டு, இவர் ஓடி போய் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி பேசுகிறார். அப்போ இந்த பார்வை இதைத்தான் உயர்த்தி பார்க்குறதுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தவங்களுக்கு பயன்படுறாங்களா அப்போ அவங்களோட சிரிப்போம், பயன்பாடு இல்லையா அவங்களோட சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மனநிலையோடு இருக்கிறவங்க கண்களை உயர்த்தி பார்க்க தவறுறாங்க. பாருங்கள் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நான் கூட பார்க்குறேன், அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, எல்லாரும் இந்த அறுவடை இல்லத்தின் மீது எல்லாரும் அக்கறையோட கண்களை உயர்த்தி பார்க்குறாங்க. எங்களை இப்போ என்னுடைய டிரான்ஸ்ஃபர் எனக்கு என்னை அறுவடை இல்லத்திலிருந்து மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னும் போது, இது நான் உருவாக்கின இடம் இல்லை, இது நாங்கள் இதை உயர்த்தி காட்டின இடம்தான். இந்த இடம் கடவுள் உருவாக்கிய இடம். இந்த இடத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எத்தனையோ குருக்கள் இந்த இடத்துல வேலை செய்திருக்கிறாங்க. இப்போ நானும் ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்தாரு. இந்த இடத்துல நான் 5 ஆண்டுகள் எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை நிறைவாய் செய்திருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய செயல்பாடு, அதில் தான் நம்முடைய பெருமையும் கூட. ஆனால் இந்த இடத்துலையே இருக்கணுமா, இல்லை கீழ்ப்படிதல். குரு ஆயர் வந்து நீ அங்கே போ அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும். அவர் ஏன் அங்கே போ சொன்னார் அதை பற்றி நமக்கு கேள்விகள் கிடையாது. ஆனால் நிறைய உள்ளங்கள் ஃபாதரை வந்து எங்கேயோ மாற்றிட்டாங்க, அந்த ஒரு வருத்தம், அந்த வலி. கண்டிப்பாக நான் நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கிறோம், அந்த இடத்துல மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க, இருந்தாலும் அதில் ஒரு நிறைவு உண்டு. அந்த இடத்துல நாங்கள் பணி செய்ய அப்படிங்கிறத விட ஆண்டவர் ஏதோ ஒரு அந்த தனிமையை நமக்கு கொடுக்குறார். சீடர்களுக்கு சொன்னார், நீ ரொம்ப களைப்பாக உழைச்சிட்டப்பா, நீ போய் அக்கறைக்கு போய் அப்பால் போய் ரெஸ்டடு அப்படின்னார். ஒருவேளை அந்த செய்தியாக கூட எனக்கு இருக்கலாம், நீ நிறைய வேலை செஞ்சுருக்கிற, கொஞ்ச நாள் போய் ரெஸ்டடு அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லை அங்கே இருந்து கொண்டு இன்னும் அதிகமாக நீ என்ன செய்யணும், என் வார்த்தைக்குள்ளே வா. பாலைவன் அனுபவம், பவுலடியாரை கடவுள் தெரிந்தெடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, நீ அரேபியாவுக்கு போடுறார். அரேபியாவில் யார் இருந்தா, என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்களா, இல்லை அரேபியாவில் யாருமே இல்லை, அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்திற்குள்ளே போய் உட்கார்ந்த பிறகு தான் பவுலடியாருக்கு அடுத்த திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல் கடவுள் அடுத்த திட்டத்திற்கான அழைப்பாக எனக்கு இருக்கலாம், நானும் இந்த விஷயத்தை கண் உயர்த்தி பார்க்குறேன். ஒரு சில பேரெல்லாம் என்ன அப்படி போட்டுட்டாங்க ஆச்சா பூச்சா அப்படின்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பட் ஆனால் இதை நம்ம வருத்தப்படக்கூடாது, தாழ்த்தி பார்க்கக்கூடாது. எல்லா செயலையுமே கண் உயர்த்தி பார்க்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாம் பாருங்கள் அப்படி செய்தார். தொடக்க நூல் 13:14 லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்து போகிற போது சொல்கிறாரு, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி, கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், நீ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ யூ சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறார். ஆனால் ஆபிரகாம் எப்படி கொடுத்தார் பாருங்கள், லோத்துக்கிட்ட நீ சூஸ் பண்ணிக்கோ. அவர் எப்படி கண்களை உயர்த்திப்பார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். பாருங்கள் எவ்வளோ அந்த பார்வையினுடைய உயரம் பார்த்தீங்களா, அது நம்மளால் கூட எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது. நீ யூ சூஸ் த பெஸ்ட், ஐ வில் சூஸ் த நெக்ஸ்ட். நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன். அப்படின்னா ஜஸ்ட் சூஸிங் த ஆப்போசிட் சைட். அப்போனா அவர் எவ்வளோ தூரம் கடவுளுடைய அந்த வல்லமையான நிலையை கண் உயர்த்தி பார்த்துருப்பார். ஆண்டவர் என்னை எல்லா இடத்துலையும் வாழ வைப்பார்னு, பாலைவனத்தை சோலைவனமாக்குகிற ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அதான் கண் உயர்த்தி பார்க்குறார்.
இன்னைக்கு சகோதரி தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நினைத்து வருந்தி கடவுளை அவங்க வந்து மறுதளிப்பதாக, கடவுளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செயல்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கும். வருத்தம் அது வருந்தத்தக்க ஒரு வேதனைக்குரிய நிகழ்வுகள் நடக்கும். இறப்புகள் இல்லைன்னா ஏதாவது இழப்புகள் ஏதாவது நடக்கும். உடனே நம்ம என்ன செய்கிறோம், அங்கே தான் நம்மளுடைய பலன் வெளிப்படணும். அங்கே தான் நம்மளுடைய பலன், அங்கே நமக்கு தெரியும் பாருங்க, வெளிப்படும் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து. இதுதான் நம்ம. அதனால தான் ஆண்டவர் அதை நம்ம வந்து உணர்ந்து பார்க்க அழைக்கிறார். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். சப்போஸ் அந்த பிஸ்னஸ் தோல்வியில் முடியுது, அடுத்தது வந்து அந்த நல்ல ஒரு தொழில்காரராக இருந்தால் என்ன செய்வார், ஐயோ இது அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு போனால் தோற்றுருவோம். அப்போ என்ன செய்வாங்க, அந்த தொழில் அதோடு மூடிடுவாங்க. அந்த கம்பெனி பரவாயில்ல, அந்த கம்பெனி இதோட மூடிடுவோம். அப்போ அந்த அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதே போல தான் கடவுளும் என்ன செய்கிறாரு, ஒரு சில தீமைகளோ அல்லது ஒரு சில வேதனைகளோ இதைவிட மேலானதாக வரப்போகிறதுனா ஒரு சில நேரத்தில் நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்கிறார். இது போதும், உனக்கு வாழ்ந்தது போதுமா? ஏன்னா அவர் தான் வாழ்வை கொடுத்தவர். அவர் எடுத்துக்கொள்ள ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணம் நமக்கு புரியல. ஒரு வீட்டில் ஒரு இழப்பு, ஒரு தொழிலை கடவுள் முடக்கிறாருன்னா அங்கே ஏதோ அதுதான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கண் உயர்த்தி பார்க்க கற்றுக்கொள்ளணும். இந்த கண் உயர்த்தி பார்க்க தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா கடவுளை குற்றப்படுத்துவாங்க. அதுலேயும் ஒரு வேதனை வந்து விழுந்துடும். ஏன்னா அடுத்த ஆட்கள் வீட்டுக்குள்ளே நிற்கிறோம், அடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்த உறவுகள் இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம். நம்ம தொழில் நம்ம செய்யக்கூடிய காரியம், நாம் செய்கிற ஒரு தவறான அந்த பார்வையை உயர்த்தி பார்க்க முடியாத ஒரு வேதனை என்ன செய்யுதுன்னா அடுத்ததும் நமக்கு அடி என்ன செய்து ஒரு வேதனைக்குரிய நிகழ்வாக மாறிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த துன்பத்தில் துயரத்தில் கடவுள் ஏதோ சாவை கொடுத்துட்டது போல, கடவுள் தான் ஏதோ இந்த இழப்பை வச்சுட்டது போல், ஏன்னா கடவுள் யாரை அழிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறாரா? இல்லை, ஏதோ ஒரு அஜாக்கிரதை, ஏதோ ஒரு அவலமான நிலை, ஏதோ ஒரு நம்ம சரியாக செயல்படாத ஒரு நிலை தான் நம்மை வந்து ஒரு இழப்புக்கு இட்டு செல்கிறது. அது நான் தான் பொறுப்பு என்பதை உணர முடியாத ஒரு வேதனையில் தான் நாம் என்ன செய்கிறோம், கடவுளையே குற்றப்படுத்தக்கூடிய ஒரு வேதனைக்கு போகிறோம். அப்படின்னா இந்த ஆபிரகாம் பாருங்க, கடவுளை உயர்த்தி பார்த்தார், கண் உயர்த்தி. நாம் அப்படி பார்க்க முடியலனாலும், கண் உயர்த்த முடியலனாலும் பேசாமல் கண்ணை மூடிட்டாவது உட்கார்ந்துருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். கடவுளுடைய திட்டம் வெளிப்படும் வரை அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடவுளை வந்து கண்கள் தாழ்த்தி பார்க்க தூங்கும் போது அது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், 22 நாளில் 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். கண்களை உயர்த்தி பாருங்களேன், இந்த வார்த்தைகளெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன் எழுதும் போது இந்த கண்களை உயர்த்தி உயர்த்தினவங்க எழுதணும், பார்த்தார்னு போட வேண்டியதானே. இப்போ கண்களை உயர்த்தி பார்க்குறதுனுடைய கான்செப்ட் சொல்கிறேன். அப்போ தொடக்க நூல் 22:13 பார்க்குறோம், ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார், முச்செடிகளில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். அவருடைய பார்வை பாருங்கள், தன் மகனையே கொடுக்க துணிந்த ஒரு உயர்ந்த ஒரு பார்வை, கடவுளுக்காக எதையும் இழக்க துணிந்த ஒரு நிலை. அதான் கண் உயர்த்தி பார்த்தார். அப்போது அந்த கண் உயர்த்தி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு இருப்பது தென்பட்டது. இவர் கலக்கத்திலையும் ஒரு வேதனையிலையும் இருந்திருந்தாருன்னா அவரால் கண் உயர்த்தி பார்த்துருக்க முடியாது, அந்த ஆடு அங்கே இருப்பது அவருக்கு தெரிந்திருக்காது. அப்போ அவர் கண் உயர்த்தி பார்த்ததுனால அந்த பலியை அவர் நிறைவு செய்ய முடியாத அந்த நிலையில் கடவுள் என்ன செய்கிறார், உதவி செய்து அதை நிறைவு செய்ய வைக்கிறார், ஒரு ஆட்டை கொடுத்து. அப்போ இல்லட்டுனா அவர் என்ன செய்யிருப்பார், ஐயோ தப்பிச்சோம் பிழைச்சோம்னு பிள்ளையை தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சிருப்பார், ஓடி வந்திருப்பார். அவர் கண் உயர்த்தி பார்க்க கற்று வைத்திருந்தார். அதே சமயம் பாருங்கள், ஈசாக்கு ரபிகா அவங்களுடைய திருமணத்தை நம்ம பார்க்குற போது இருவரும் ஒருவரை ஒருவர் கண்கள் உயர்த்தி பார்க்குறாங்க. பைபிள் சொல்லுது, தொடக்க நூல் 24:63, மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். அப்போ பாருங்கள், தன்னுடைய மனைவியை தேடுவதற்கு அவர் காத்திருந்தார், எதிர்நோக்கி காத்திருந்தார். ஒரு உறவு தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது, கண் உயர்த்தி பார்க்குற ஒரு பண்பு. அதே போல் ரபேக்கா கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார், உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். பாருங்கள், இந்த இருவரும் பார்க்கிற பார்வை, ஏதோ தன்னுடைய உடல் இச்சைகளுக்கான ஒரு நபராக அவர்களை அவர்கள் பார்த்து கொள்ளலை, அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருந்தது. ஆனால் அவர்கள் தேடுவது ஆன்மாவினுடைய ஒரு இணைப்புக்கான ஒரு அடையாளம். அப்போ கண்கள் உயர்த்தி பார்க்கிற ஒரு அபிஷேகம். அதனால தான் இன்றைக்கி ஈசாக்கு ரபேக்காவெல்லாம் நம்ம திருமண அந்த சம்பிரதாயத்தில் ஜெபத்தின் போது நம்ம முன்வைத்து ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் தொடக்க நூல் 33 பார்க்குறோம், யாக்கோபு பாருங்கள், ஏசாவிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டார். ஏசாவோட பிரச்சனை ஆகி ஏசாவை அண்ணனை விட்டுட்டு ஓடிட்டார். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டார், ஐயோ அண்ணனை எப்படியா மாற்றிட்டமே, நல்லவனாக மாறிட்டார். இந்த நல்லவனாக மாறி அவர் என்ன செய்கிறார், மீண்டும் அந்த மகன் சகோதரனை பார்க்க வரும்போது கண்களை உயர்த்தி பார்க்க,
அந்த வார்த்தையை பார்க்குறோம். கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆள்களோடு வருவதை கண்டார். அப்போது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பிரித்து எல்லாம் தனித்தனியாக பிரித்து வேலையாளர்களை முன்னாடி பிள்ளைகள் எல்லாம் பின்னாடி அப்படி அனுப்பி வைக்கிறார். அப்படி வரும்போது யாக்கோபு கண்களை உயர்த்தி தன் சகோதரனை பார்த்தார். உயர்த்தி என்கிற போது அந்த வார்த்தையை நம்ம ஆழமாக பார்க்குறோம். இந்த சகோதரனை எப்படி பார்க்குறார், மன்னித்து பார்க்கிறார், உயர்த்தி பார்க்கிறார்னா அன்பு செய்து பார்க்கிறார், அந்த உறவை மீண்டும் தேடி வருகிற மகனாக பார்க்கிறார். அப்படி பல எதிர்பார்ப்புகளோடு தான் அவர் வர்றார். அப்போ உயர்த்தி பார்க்கிறதுனா மீண்டும் தன் உறவை எதிர்நோக்கி வருகிற, அன்பை கொடுக்க வருகிற, மன்னிப்பை கொடுத்து நிற்கிற ஒரு அடையாளமாக இந்த யாக்கோபு நிற்கிறாரு. உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள், கடவுள் வந்து அவரை உடனே அந்த இடத்துல சண்டைக்கு சச்சரவுக்கு உட்படுத்தலை. அந்த இடத்துல ஏசா தன் சகோதரனை பார்த்து நீ கொண்டுட்டு எதுக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு கொடுக்கத்தான் அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறார், என்கிட்ட மிகுதியாக இருக்குது, இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. யாக்கோபு சொல்கிறார், இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். தொடக்க நூல் 33:9-10 இதை பார்க்குறோம். பாருங்கள், கடவுளை பார்ப்பது போல் இருக்குது. என் அண்ணனை பாருங்கள் எவ்வளோ உயர்வாக பேசுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி அருமையான நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். இது மாதிரி நிறைய பைபிளில் இருக்குது, நான் பேசினா பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஒரு சில பேர் எனக்கு கம்ப்ளைண்ட்டே வைக்கிறாங்க, இந்த சாமியார் வந்தால் சீக்கிரம் பேசி முடிக்க மாட்டார் அப்படின்னு. அதனால் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் போவோம். நம்ம என்ன செய்யணும் இப்போ, நம்ம கண்கள் உயர்ந்து பார்க்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம கண்களை உயர்த்தி பார்க்க தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறாரு. நம்ம இருக்கிற குறைகளையும் குப்பைகளையும் வேதனைகளையும் கசப்புகளையும் நாற்றத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உன் கண்கள் உயர்ந்து இருக்கட்டும். உன் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, உன் கண்கள் உயர்ந்து இருக்கட்டும். எல்லா விதத்துலையுமே பிள்ளைகள் அப்பா அம்மாவை உயர்த்தி பாருங்கள். என் அப்பா பெரியவர், எங்கள் அம்மா பெரியவங்க, உயர்த்தி பாருங்கள். எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவங்க அப்படின்னு வாலிப பிள்ளைகள் சொல்லி பாருங்களேன். உன் கண்கள் உயர்த்தப்படும் பொழுது உங்களுடைய செயல்கள் எல்லாம் உயர்த்தப்படும். இன்றைக்கி வயதான பெற்றோர்களை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க என் வாழ்க்கையில், எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன சொத்து கொடுத்தாங்களா, அது கொடுத்தாங்களா, பாருங்கள் நிறைய தாழ்த்தி பார்க்குற மனநிலை, அது நம்மளுடைய மனதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். அதனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கணவன் மனைவியாக இருப்பீங்க பல வருஷங்கள். ஒரு மனைவி செய்கிற பணியை கணவன் உயர்த்தி பார்க்கணும். வீட்டில் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு சிறுமையின் அடையாளமாக இருக்குது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க சில பேர் ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லுவாங்க, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்வாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றது என்ன தெரியுங்களா, வீட்டை பராமரிக்கிற பெண்ணாக இருக்கிறேன். இன்னைக்கு வெளியில் வேலை செய்கிறவர்களை விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் ஜாஸ்தி. அந்த வீட்டை ஒழுங்குபடுத்தணும், நெறிப்படுத்தணும், சமைக்கணும். அந்த சமையலை வந்து நிறைய பெண்கள் மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க. ஐயோ கணவனுக்கு என்ன பிடிக்கும், ஐயோ அவருக்கு இது ஒத்துக்காது, நிறைய விஷயத்தை அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்போ சாப்பிட வருகிற கணவர் என்ன செய்யணும், கண்கள் உயர்த்தி அந்த சாப்பாட்டை பார்க்கணும், மனைவியினுடைய அன்பை பார்க்கணும். அவர்கள் இத்தனை வருடம் நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கி ஒரு நியூஸ் இதில் செய்தியில் பார்த்தேன், ஏதோ ஒரு ஊர் பேரை மறந்துட்டேன், ஊர் பேரை. அங்கே ஒரு மனைவி தெரியாமல் கேணியில் விழுந்துட்டாங்க, வீட்டுக்காரரும் விழுந்துட்டார் உள்ளே, அவருக்கு நீச்சல் தெரியாது. அவரும் என்ன செய்கிறார், உடனே குதிச்சிட்டார் மனைவியை காப்பாற்ற. இருவருக்கும் நீச்சல் தெரியாது. பாருங்கள், ஒருவரை ஒருவர் தாங்கி அந்த இடத்துல அவருக்கு அப்புறம் பல மணி நேரத்தில் அவங்க காப்பாற்றிட்டாங்க. பாருங்கள், இதுதான் உண்மையான ஒரு அன்பினுடைய ஆழமாக நான் பார்க்குறேன். தன் மனைவி விழுந்துட்டாங்கன்னோனே ஐயோ அம்மானு கத்தி கூப்பிடாமல் உதவிக்கு நான் ஓடுவேன் என் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம கண் உயர்த்தி பார்க்க மறக்கும் போது தான் இந்த கணவன் மனைவி உறவு கூட ஒரு மாதிரி வேதனைக்குரியதாய் மாறுகிறது. பிள்ளைகள் மீது ஒரு கண் உயர்த்தி பார்க்கணும். என் பிள்ளை திறமை, இந்த பிள்ளை எந்த விஷயத்தில் திறமை, எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி அளந்து பார்க்கக்கூடாது. இந்த பிள்ளைக்கு வேறு ஒரு திறமை, ஆண்டவர் ஒன்று ஒன்றையும் அழகாக படிச்சிருக்கிறார். இந்த பிள்ளைக்கு என்ன திறமை, இந்த பிள்ளைக்கு என்ன, இது நல்லா படிக்கும், இது ஆல்ரவுண்டராக இருக்கும், நம்ம அதை தான் பார்க்கணும். இது படிக்கலைன்னு சொல்லக்கூடாது, இது படிக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக ஒரு ஓரளவுக்கு ஜஸ்ட் பாஸில் இருக்கும், ஆவரேஜில் இருக்கும். ஆனால் இது மல்டி டேலண்டடாக இருக்கும், இதுக்கு வேறு டேலண்ட்டே இருக்காது, படிக்கிறது மட்டும்தான் டேலண்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம இதையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது, இதையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அப்போ கண் உயர்த்தி பார்க்குற குடும்பங்கள் உயர்ந்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறது. உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஒளியின் மக்களாக இருக்கத்தான் நம்மளை அழைக்கிறார். அந்த ஒளியின் பிள்ளைகளாக இருந்து கடவுளுக்கு நம்ம சான்று பகிர்வோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த ஒரு அருமையான அடையாளத்துக்காக, இந்த நல்ல சிந்தனைக்காக நம்ம கண் உயர்த்தி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தந்திட வருகின்றே
நிறைவாய் என்னை உமக்காக தந்திட வருகின்ற இறைவாய் என்னை உமக்காக இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றே கொடுத்தவன் நீ என்றோ இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றே கொடுத்தவர் நீ என்றோ இறைவா தந்திட வருகின்றே நிறைவா என்னை உமக்காக எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும் இளமையும் வளமையும் வழங்கிடவறியவர்க்கே வரம் தருவாயிரை மகனே சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீ. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆக விமான தூதர் திரளோடு வந்து சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முது திருமணன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவை நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது துறவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது துறவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இந்த நாளில் இந்த பலியை எங்களோடு இணைந்து ஜபித்து கடவுளையுடைய காரியத்தை கண்ணுயர்த்தி பார்க்க ஆசையோடு மன்றாடுகிற பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் அகக்கண்களுடைய அபிஷேக ஒளியையும் தந்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்கி நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் கண்கள் உயர்த்தி பார்க்க நம்முடைய அகக்கண்களை திறக்கிற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த பூவுலகத்தை படைத்து பல்வேறு விதமான நன்மைகளால் அதை நிரப்பி அதை மனிதர்களாகிய நம்மிடத்திலே கொடுத்த ஆண்டு வழிநடத்தும்படி பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். பல்வேறு நிலைகளிலே இந்த பூமியினுடைய செயல்பாட்டின்படி நமக்கு ஒரு சில நேரத்தில் அசம்பாவிதங்களும் கவலைகளும் அல்லது துன்பங்களும் நேரிடலாம். ஆனால் கடவுளுடைய படைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி எல்லாம் நன்மைக்காகவே இருக்கிற அதை கண்ணுயர்த்தி பார்க்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது உண்மை விளங்கும். இதோ இந்த நேரத்தில் அன்பு கூறுவேன், ஆண்டவரே, இன்னும் அதிகமாக என் வாழ்க்கையிலே சில கசப்புகள், சில இழப்புகள், சில வேதனைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் அவைகளையும் நன்மையாக மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை அறிந்தவர்களாக இன்னும் அன்பு கூற எனக்கு ஆற்றல் தாரும். கண்ணுயர்த்தி உம்முடைய மகிமையை பார்க்க என் கண்களை திறந்தருளும் என்று பாடி துதித்து ஜெபிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், ஆண்டவர் விரும்பமிதமாக வாழ்வேன் என்கிற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய ஆசையைத்தான் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதோ ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தையே நான் நாடியிருப்பேன். இதோ ஆண்டவருடைய திருமுகம் என்னாலும் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிற அவருடைய கண்கள் உயர்ந்திருக்கிற
இதோ நம்முடைய கண்களும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். மன்றாடி செபிப்போமா. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் எனக்கு உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அமனேஸ்வே, ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. ஆண்டவரே, எங்களை சூழ இருக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் கண்ணுயர்த்தி பார்க்க எங்களுக்கு நீர் இதோ கடமையும் பொறுப்பையும் தந்திருக்கிறீர். அதை பல்வேறு நிலைகளில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு ஆற்றலை தந்தீரப்பா. இந்த பூமி இவ்வளவாய் உயர்ந்து கிடக்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள், இதோ எங்களை சுற்றி வாழ்ந்த பிள்ளைகள், இதோ ஆண்டவரே அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்கள், இதோ இந்த மனுக்குலத்திற்கு தேவையான அதிசயமான காரியங்கள் அவர்கள் கண்ணுயர்த்தி பார்த்தார்கள். இதோ நாட்டை விடுதலையாக்க கண்ணுயர்த்தி பார்த்த தலைவர்கள், இதோ இந்த நாடு செழுமையாக இருக்க வேண்டும் என்று இயற்கையை வளத்தால் நிரப்பின அந்த கண்ணுயர்த்தி பார்த்த பிள்ளைகள், இன்னும் சமூகத்தினுடைய நேர்மைக்காக நீதிக்காக போராடுகிற கண்ணுயர்த்தி பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தஞ்சமென்று ஆண்டவரை எல்லோருக்கும் அதிசயமான பொக்கிஷமாக கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் அவர்களை மீண்டுமாய் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இப்போ கொடுத்து செபிக்கிறோம். எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த கிருபைகளால் எங்களை நிரப்பி நிரப்பா. இதோ இந்த பூலகம் மேன்மைப்படுத்தப்பட நேகருடைய கண்களை உயர்த்த நம்முடைய இரக்கம் ஆண்டவரே இன்றைக்கும் எங்களையும் உயர்த்தி கொண்டே இருக்கிற, நாங்களும் கண்ணுயர்த்தி பார்க்க கற்றுத்தந்திருக்கிறீரப்பா. எத்தனையோ ஏழைகளின் பால் அக்கறை கொண்ட அன்பு உள்ளங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதோ அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிற பிள்ளைகள் கண்ணுயர்த்தி நிற்கிற அந்த சிறப்பான காரியத்தை பார்க்கிறோம். இதோ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்கிற ஆவலோடு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அந்த கண்ணுயர்த்தப்பட்ட நிலையை நாங்கள் பார்த்துமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே கணவன் மனைவி ஒற்றுமையோடு பயணிக்கிற அந்த பயணம், இத்தனை ஆண்டுகள் கணவன் மனைவியை கண்ணுயர்த்தி பார்க்கிற, மனைவி கணவனை கண்ணுயர்த்தி பார்க்கிற, பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்ணுயர்த்தி பார்க்கிற, பெற்றோரை பிள்ளைகள் கண்ணுயர்த்தி பார்க்கிற அபிஷேகமாக அநேக குடும்பங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. இன்றைக்கும் குடும்பங்கள் குடும்பங்களாக இருப்பதற்கு தந்தையாகிய கடவுளே காரண கர்த்தாவாக இருக்கிறீரப்பா. இந்த கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த இரக்கம் இன்னும் மேன்மைப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் குறைகளோடு நிற்கிற பிள்ளைகள் இன்று ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தங்கள் கண்களை உயர்த்தி பார்க்க தெரியாத பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், சுயநலத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், எனக்கு எனக்கு தான் நான் என்கிற அந்த தன்னை குறித்த சிந்தனையிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், கண்ணுயர்த்தி பார்க்க
தேவரீர் பலனை தருவீராக. பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே பார்த்து பார்த்து மடிந்து போகிற சமூகத்தை அல்ல, பிரச்சனைகளிலிருந்து மீண்டெடுத்து வெளியே வருகிற, பிரச்சனைகளை மாற்றி போடுகிற இதோ அந்த பிள்ளைகளைத்தான் நீர் கண்ணுயர்த்தி பார்க்கிற அபிஷேகத்தோடு வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்க, குடும்ப கஷ்டங்களிலிருந்து வெளியே ஓடி வர கண்ணுயர்த்தி பார்க்கிற அபிஷேகம் கிடைக்க தேவரீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த தெய்வமே, இந்த நாட்டை சீர்குலைக்கிற தீமைகள், இதோ ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் கண்ணுயர்த்தி பார்த்து இதோ இந்த தேசத்தை, இந்த நாட்டை நான் ஒருமுறை ஒருபுறம் அழிக்கிற பொழுது இந்த தேச நாட்டினுடைய, இதோ மனிதர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியினுடைய இதோ அழிவும் என்னுடைய கையிலிருந்து தான் செல்லுகிறது என்பதை அறிந்து செயல்பட, கண்ணுயர்த்தி பார்க்க முடியாத அந்த கண்கள் எல்லாம் அகக்கண்கள் ஒளியூட்டப்பட்ட நிலையிலே கண்ணுயர்த்தி பார்த்து தேசத்திற்காய் அவர்கள் பாடுபட, தேசத்தின் நன்மைக்காய் மீண்டுமாய் அவர்கள் இயற்கையை பேணி காக்க, தேசத்தின் நன்மைக்காய் உயிர்களை பாதுகாக்க, தேசத்தின் நன்மைக்காய் அடுத்தவர்களை அன்பு செய்து இதோ அந்த தேசத்திலே இடமளித்து அனாதைகளாக இதோ அகதிகளாக ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு இதோ அவர்கள் ஒரு அடைக்கல பாறையாக இருக்க தேவரீர் கிருபை செய்வீராக. இன்னும் பல்வேறு நிலைகளிலே இதோ பிள்ளைகள் நாங்கள் அகக்கண்களை உயர்த்தி பார்க்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமான இதோ எங்களை அகக்கண் நோக்கி உய் கண்கள் உயர்த்தி பார்த்த உம்முடைய தெய்வீக இறக்கத்திற்கு முன்பாக எங்களையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமதைய திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆண்டவரை போல கண்கள் உயர்த்தி என்னாலும் வாழ்வில் உயர்ந்து நிற்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும்
உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.